தமிழ்நாடு ஆவின் தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி என்னென்ன வேலை, அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன வேலை, எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ அதோட இதோட நோட்டிஃபிகேஷன் இது தான். திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திருச்சியில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேனேஜர் பிஐ அந்த போஸ்டிங்க்கு வந்து ஸ்கேல் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 55லேருந்து 175 வரைக்கும் வந்து ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த போஸ்டிங்க்கு. மெம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 4, அதே போல் வந்து வேகன்சி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க கேஸ்ட் வைஸாக. ஸோ அதுக்கடுத்து மேனேஜர் இன்ஜினியர் அதுக்கான போஸ்ட்டும் அதுக்கான ஸ்கேலும் வந்து மெம்பர் ஆஃப் போஸ்டஸ் வந்து ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் மேனேஜரும் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட் ஒன்றும் இருக்குது. அதே போல் வந்து டிஎம் மார்க்கெட்டிங்லேயும் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. என்னென்ன போஸ்ட்டில் வந்து என்னென்ன வேகன்சி இருக்குது, என்னென்ன ஸ்கேல் வந்து தர்றாங்க, என்னென்ன கேஸ்ட்டில் வந்து எது அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவுக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பார்த்துக்க முடியும். ஸோ அதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஏ அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 33 வந்து வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதோடய பே ஸ்கேலும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறையா விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதே போல் வந்து அந்த போஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் அதே போல் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ராசஸ் ஃபீஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து 100 ருபீஸ் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓசி எம்பிசி பிசிக்கு வந்து 250 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு அதில் இருக்க ரெக்யூர்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும். அது எப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23/12/2019 சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நீங்கள் வந்து அவங்களுக்கு போஸ்டலில் போகிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். ஸோ போஸ்டல் ஏதாவது டிலே ஆச்சு அப்படின்னா அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 23ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து அனுப்பிடு. ஸோ என்னென்ன அனுப்பணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பேஜ்லேயே வந்து டு டவுன்லோட் தி டாக்குமெண்ட்ஸ் கிளிக் ஹேர்னு இருக்குது. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் தி போஸ்ட் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து நீங்கள் அதை டைப் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களோட நேம் வந்து பிளாக்ல அட்ரஸில் டைப் பண்ணிவிட்டு மெயிலாக ஃபீமெயிலாக டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் July 1 வந்து உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குது அப்படிங்கிறது ஃபாதர் நேம் மதர் நேம். ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா, மேபி கல்யாணம் ஆகிருந்தது அப்படின்னா ஹஸ்பண்டோட நேம் அல்லது ஒய்ஃபோட நேம் வந்து இங்கே போடணும். ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்டு இல்லை தமிழ்நாடு இல்லை அப்படின்னா அது எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது. அதே போல் வந்து மதர் டங் என்ன, அதர் லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், நேஷ்னாலிட்டி என்ன அப்படிங்கிறதும் போடணும். ரிலீஜன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து போட சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அட்ரஸான கம்யூனிகேஷன் கொடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் எந்த அட்ரஸ் பர்மனெண்ட்டாக இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுங்க. இது ரெண்டுமே ஒன்றுனா ரெண்டுமே வந்து ஒரே அட்ரஸே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கேட்டகரி நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு அதோட சப் கேட்டகரியும் கேட்டிருக்காங்க. அதே போல் ஜாதி சான்றிதழோட நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஜாதி சான்றிதழ் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அது என்றைக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதோட டேட்டு மந்த்து இயர் அப் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இஷ்யூங் அத்தாரிட்டி வந்து யார் கொடுத்துருக்காங்க, எந்த தாலுக்கா எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் அதில் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா அது எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க. ஒருவேளை இருந்தீங்க எஸ் அப்படின்னா அது எந்த கேட்டகரி, அதோட சர்டிஃபிகேட் நம்பர் டேட் ஆஃப் இஷ்யூ இதெல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து இதில் கேட்டிருக்கிற குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கிறீங்களோ அதோட இன்ஸ்டியூட் இயர் ஆஃப் பாசிங் டோட்டல் மார்க் பர்சன்டேஜ் இதெல்லாமே வந்து இதில் என்ட்ரி பண்ணணும். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் இது இருந்ததுனாலும் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை டீட்டெயில்ஸ் வந்து
எந்த இன்ஸ்டியூட்டில் என்ன டெஸ்டினேஷனில் எவ்வளோ பேர் எவ்வளோ ஸ்கேல் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதும். ஸோ அதே போல் வந்து ஃபீஸோட டீட்டெயில்ஸ் வந்து நேம் ஆஃப் தி பேங்க், எந்தெந்த பேங்க் மூலமாக வந்து டிடி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது, உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு, இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் அட்டாச்டு ஜெராக்ஸ் காப்பி சர்டிஃபிகேட் வந்து அனுப்பணும். டிமாண்ட் டிராஃப்ட் தான் எடுத்து அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். ஜென்ரல் மேனேஜர், திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட், புதுக்கோட்டை ரோட், கொட்டப்பட்டு, திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறதுல வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ நீங்கள் அனுப்பணும். ஸோ என்னென்ன அனுப்பணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ரெண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. டோட்டலாக 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வேணும். ஸோ இதுலேயும் வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு இந்த ரோல் நம்பருங்கிறது மட்டும் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட், அட்ரஸ் இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து ரைட் டெஸ்ட்னு வந்து அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஹால் டிக்கெட்டுக்கு தான் ரெண்டு ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 5 ஃபோட்டோஸ் நீங்கள் அனுப்பணும். ஸோ அதுக்கடுத்தது என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன ஸ்கேல், அதே போல் வந்து அது என்ன குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு போஸ்டிங்கும் வந்து குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும். அப்படி அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அனுப்புன அப்ளிகேஷன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இவங்க கேட்குற ரெக்யூர்மெண்ட்டுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுது. ஸோ அதே போல் வந்து ஏஜ் ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மினிமம் 18 இருக்கணும். அதே போல் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வயசாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து குவாலிஃபிகேஷன் 85 மார்க்ஸ், ஓரல் டெஸ்ட் வந்து 15 மார்க்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ A to Z இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா December 23rd 5:30 வந்து அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போகிற மாதிரி அனுப்பணும். அதுக்கப்புறம் மறு அப்ளிகேஷன்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகிடும் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார யாராவது இந்த போஸ்ட்டுக்கு அந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யார் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் ஃபர்தராக வந்து போட போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.